வணக்கம். பாருங்க பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. அது உங்கள் பிரகிருஷி ஹோமிக்க சேனல். ஒரு புது மால் இல்லை புது தியேட்டர் இல்லை புதுசாக ஏதாவது கடை திறந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் போகணுன்ற மாதிரி தான் ஆசைப்படுவோம். ஏன்னா அப்படி உள்ளே போயிட்டு என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து ஆசைப்படுவோம். ஆனால் போய் பார்த்துட்டு பிடிக்கிறது பிடிக்காது ஒருத்தவங்களோட மனசை பொறுத்து இருக்குங்க. ஆனால் போய் பார்த்தா தானே தெரியும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்ன இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி தாங்க சமையலும். நீங்கள் ஒரே மாதிரி செய்யாமல் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றது அப்புறமா டிசைட் பண்ணுங்கள், ஓகேங்களா? புதுசாக ட்ரை பண்ணாமே செஞ்சதே செஞ்சு கொடுக்காதீங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்றைக்கி அது மாதிரி ரெசிபிங்க. கூட்டுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெறும் தேங்காய் ஜீரகம் அரைச்சி ஊற்றுவீங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் சீரகம் பூண்டு அரைச்சி ஊற்றுவாங்க. இதுதான் முக்காவாசி வீட்டில் இப்படி தான் நடக்கும். ஆனால் இப்போ நான் சொல்கிற கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பொரிச்ச கூட்டு. பேரே வித்தியாசமா இருக்குல்ல, அதுதான் நானும் சொன்னேன். வித்தியாச வித்தியாசமா ட்ரை பண்ணுங்க, புதுசா ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இது சாப்பிட்டதுனங்க தெரியுங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நீங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு, ஓகேங்களா? இன்னொரு விஷயம், இதுல நான் சவுச்சோ போட்டிருக்கேன். நீங்க ஆனா எந்த காய் வேணா போடலாம். புடலங்காய், அவரைக்காய், முளைக்கீரை, முருங்கைக்கீரை, சவுச்சவ், அது மாதிரி நிறைய எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டு சாப்பிடலாம், ஓகேங்களா? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா 100 கிராம் எடுத்து நான் அலம்பிட்டு குக்கர்ல போட்டு வச்சிருக்கேங்க. பாருங்க, ஒரு 5 நிமிஷம் தான் நான் ஊற வச்சிருக்கேன். டக்குன்னு வெந்துடும் இல்லையா, ஊறணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த காய் கட் பண்ற நேரம் தான் இது வந்து ஊறிட்டு இருக்கு. என்ன காய் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நான் சவுச்சுவை போட போறேன், ஓகேங்க? இப்ப பாசிப்பருப்பு ஊறிடுச்சு இல்ல, காய் நான் கட் பண்ணிட்டேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க குக்கர்ல. அப்புறமா நான் 2 சவுச்சவை தோல் சீவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. 2 சவுச்சவ், 100 கிராம்க்கு 2 சவுச்சவ் போட்டிருக்கேன். இதை வந்து பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. 2 சவுச்சவ் போட்டாச்சு. இப்போ நான் வந்து குக்கரை மூடி போட்டு விசில் வைக்க போறேங்க. அவ்வளவுதான், நான் இப்போ இதுல உப்பெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் 2 விசில், 2 லேருந்து 3, 2 கூட போதும் தான், ஓகேங்களா? 2 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. விசில் வந்ததுக்கு அப்புறமா நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. விசில் வந்துருச்சு பாருங்க, எனக்கு பருப்பு எல்லாம் மேல வந்துருச்சு, காயெல்லாம் அடியில போயிருக்கு, காய் தெரியும் பாருங்க. சவுச்சு பாருங்க, சவுச்சும் குழையாம அப்படி அப்படி லேசா பரட்டி விடுங்க, அமுக்கி குழைச்சிடாதீங்க. இந்த குக்கர்ல இடம் இல்லை வாட்டர் ஊத்துறதுக்கு, கூட்டு பதத்துக்கு வரணும். இது கட்டியா இருக்கு. இப்ப நான் பாத்திரத்துல மாத்திட்டேன், வேற பாத்திரம் மாத்தி கூட்டு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கேங்க. இப்ப நீங்க உப்பும் போட்டீங்கன்னா காயில உப்பு ஏறிடும். நான் இன்னும் கொதிக்க வைக்கல இதை. இப்ப என்ன பண்ண போறோம்னா, வறுத்து அரைச்சு அதுல ஊத்த போறோம். ஊத்துனதுக்கு அப்புறம் தான் கொதிக்க வைக்க போறோம். இப்ப கடாய் வச்சு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அது கொஞ்சம் லைட்டா பொன்னிறமா வரட்டும். பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா மிளகு 1 டீஸ்பூன் இல்ல, காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா 1.5 கூட போட்டுக்கோங்க, ஓகேங்களா? மிளகு, அப்புறம் 3 காஞ்ச மிளகாங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா காரம் கம்மி பண்ணிக்கோங்க. இதுல வந்து 3 தான் மெயின், உளுத்தம்பருப்பு, மிளகு, காஞ்ச மிளகா. இதை வந்து தேங்காவோட அரைச்சி விட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இதை பேர் வந்து பொரிச்ச கூட்டுன்னு சொல்லலாம், பொரிச்ச குழம்புன்னு சொல்லலாம். இதை வந்து பிராமின்ஸ் தான் செய்வாங்க. இது வந்து பிராமின் ஸ்டைல் பொரிச்ச குழம்புன்னே பேரு. இது வந்து சாதத்துல போட்டு நெய் போட்டு சுட சுட சாதத்துல நெய் போட்டு பெசஞ்சு கூட சாப்பிடலாம், தொட்டு சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். எப்பவும் செய்யற கூட்டோட கூட்டு மாதிரி ட்ரை பண்ணாங்க, இது வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது ஒண்ணும் இல்லைங்க, அவ்வளவுதான் வறுத்தாச்சு. தேங்காவோட அரைச்சு எடுக்க வேண்டிதான். பாதி தேங்காயிலையும் கால்வாசி போட்டு இந்த வறுத்ததெல்லாம் போட்டு நைஸா அரைச்சுக்கோங்க, அவ்வளவுதாங்க, ஓகேங்களா? மிஞ்சி போனா நான் 10 பல்லு தேங்காய் போட்டிருப்பேன், கீறி கீறி, ஓகேங்களா? அவ்வளவுதான் அரைச்சாச்சு. இப்ப நான் வந்து அந்த பருப்பு சொன்னேன் இல்லையா, பருப்பும் சவுச்சவும் இருக்கு இல்லையா, அதுல இதை கொட்டி கொதிக்க வைக்க போறேன். இன்னும் நான் அடுப்புல வைக்கல, இப்பதான் நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்பதான் அடுப்பை ஆன் பண்ண போறேன். உப்பு மட்டும் முதலே போட்டு வச்சுட்டேன் வெந்ததுக்கு அப்புறமா, ஏன்னா உப்பு காயில ஏறணுன்றதுக்காக. 1 கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை இறக்கிக்கோங்க, அவ்வளவுதான். அப்புறமா உங்களுக்கு பொரிச்ச கூட்டு ரெடி ஆயிடும். செம்ம டேஸ்டான பொரிச்ச கூட்டு, யாரும் வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. செம்ம டேஸ்டா எம்மியா இருக்கும். அதுக்கப்புறமா எனக்கு 1 கொதி வந்துருச்சு, இப்ப நான் தாளிச்சு கொட்ட போறேன், அவ்வளவுதான். ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எப்பவும் போல தாளிக்கிறது தாங்க, கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அவ்வளவுதாங்க போட்டு தாளிச்சு அதுல கொட்டி
சாப்பிட வேண்டிதான். செம்ம டேஸ்டான பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து எப்பவும் போல் எப்பவும் செய்கிற மாதிரி கூட்டு ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் விதவிதமாக ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கூட்டு காத்துன்ருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதய முருக சுவையுங்கள். தேங்க்யூ.